ராமநாதபுரம் அருகே மர்ம நபர்களின் தாக்குதலில் இருந்து மாவட்ட பாஜக தலைவர் தரணி முருகேசன் அதிர்ச்சவசமாக உயிர் தப்பினார் ராமநாதபுரம் மாவட்ட பாஜக தலைவராக இருந்த கதிரவனை நீக்கிவிட்டு புதிய தலைவராக தரணி முருகேசன் அண்மையில் நியமிக்கப்பட்டார் மாவட்ட பாஜக தலைவரான தரணி முருகேசன் கேணிக்கரை பகுதியில் வசித்து வரும் நிலையில் வீட்டிற்கு காரில் சென்றுள்ளார் இதனை நோட்டமிட்ட இரண்டு பேர் நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனத்தில் வந்து தரணி முருகேசன் கார் மீது மோதியுள்ளனர் மேலும் பயங்கர ஆயுதங்களை கொண்டு தரணி முருகேசனை தாக்க முயன்ற போது அங்கிருந்த பாஜகவினர் இருவரையும் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர் இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் மாவட்ட தலைவரை கொல்ல முயன்றவர்களை கைது செய்யக் கோரி கேணிக்கரை பகுதியில் பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர்